வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் நம்ம பொதுநத ஆற்றுப்படை பத்து பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை அப்படிங்கிற நூல்தான் பொதுநது ஆற்றுப்படை சோழன் கதிகால் பெருவளத்தானை முடத்தாம கண்ணியார் பாடியது பொதுநது ஆற்றுப்படை அந்த ஆற்றுப்படை நூல்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் வகுப்பு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெப்த்தாக கொடுக்க போகிறேன் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் கால்ஃபாத் வந்து எப்போ வேணாலும் வரலாம் கால்ஃபாத்துக்காக செய்து வெயிட் பண்ணாதீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க எப்போ வேணாலும் பதிச்ச வரும் அதனால் கால்ஃபாத்துக்காக வெயிட் பண்ண வேண்டாம் பிஜிடியூர்பி தமிழுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆன்லைன் வந்து டெஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் முதல் யூனிட்லேருந்து பதினோரு யூனிட் வரைக்குமே வீடியோவாக உங்களுக்கு அனுப்பப்படும் கூடவே ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் டெஸ்ட்டு வச்சுடுவோம் ஆன்லைன்லேயும் கிளாஸ் நடத்துவோம் ஆன்லைன்லாம் டயரக்ட் கிளாஸஸ் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு நாள் டெய்லி ஒன்றரை மணி நேரம் நைட்டு எட்டரை மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆன்லைனில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இல்லைன்னா வேறு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் இருக்குது நான் ஆன்லைனில் வந்து எப்படி நடத்துவேன் அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உங்களை நான் சேர்த்தி விட்றேன் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நாம் பாடத்துக்கு போகலாம் என்னுடைய சேனல் நேம் வந்து இனியா கண்ணன் பிஜிடி இப்போ திருமுதுகாற்று படையை நம்ம பார்த்தோம் இப்போ பொதுநதாற்று படை பொதுநது என்ற சொல்லை பிரிக்கும்போது பொது கூட்டல் இந்து கூட்டல் அது அப்படின்னு பிரிக்கணும் பொதுதல்னால் போ செய்தல் அப்படின்னு பொருள் ஆனால் இந்த இடத்துல இந்த பொதுநது வந்து பார்த்திங்கன்னா மூணு வகைப்படுவது ஒன்று ஏற்களம் பாடுவோர் பொர்க்கலம் பாடுவோர் பரணி பாடுவோர்னு மூணு வகை பாடுவது இந்த இடத்துல பொதுநன் வந்து தடாதி பதை கொட்டி போர்க்களம் பாடுவோம் இந்த பரிசில் பெற்று திரும்பி வரும் பொதுவன் பரிசில் செல்லும் பொதுநனை வழிபடுத்துகின்ற பாடல் பொதுனர் ஆற்றுப்படை இந்த பொதுநற்றுப்படையை பாடிய புலவர் வந்து முடத்தாமல் கண்ணியார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இசைய வள்ளுவர் என்பதை யாழினுடைய வதனணையிலிருந்தே கண்டு கொள்ளலாம் பொதுநதாற்று படையினுடைய தலைவன் சோழன் கரிகால் பெருவளத்தன் இந்த சோழன் கரிகால் பெருவளத்தனுடைய இன்னொரு பேர் திதுமா வளவன் திருச்சிதா பள்ளிக்கு அருகே இருக்கும் கல்லணையை கட்டியவன் கரிகால் சோழன் சோழ நாட்டின் பழங்கால தலைநகரமாகிய காவிரி பூம்பட்டணத்தில் வாழ்ந்தவன் கரிகால் சோழன் அவனுடைய பண்புடைமைக்கு அடிப்படையாக அவனிடம் இருந்து புலவர்கள் பிரிந்து செல்லும்போது அவன் வழி அனுப்பும் முறையை சொல்லுவான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ கெஸ்ட்டு வந்துடுறாங்க அவங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் வீட்டு வாசப்படியிலேருந்து கொஞ்சம் தூரம் அதிகபட்சமாக தெரு வரைக்கும் அவங்களுடைய பேசிக்கிட்டே போய்ட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சிடுவோம் இந்த மெத்தேடை நமக்கு சொல்லிக் கரிகாலன் தான் பால் புதை புதவி நால்குடன் பூட்டி காலின் ஏல் அடிப்பின் சென்று கோளின் தாது களைந்து ஏறு என்று ஏற்றி வீது பேதியால் முதலுலி கழிப்பி நீர்வாய் தன் பனை தழுகிய தளதா இருக்கை அப்படின்னு பொதுநலாற்று படையில் ஏழடி பின் சென்று வழி அனுப்புவான் அப்படிங்கிறது அழகாக சொல்லுவாருங்க புலவருக்கு வேண்டும் பொருள்களையெல்லாம் தந்து நான்கு குதிரைகள் பூட்டிய தேரில் வழியனுப்புவான் கரிகாலன் அப்போ குதிரைகளை செலுத்துவதற்குரிய சாட்டை கம்பில் இருக்கும் குத்து ஆணியை நீக்கி புலவரிடம் கொடுத்து அரசன் ஏழடி புலவர்கள் பின் சென்று வழி அனுப்புவான் இந்த தார்குச்சியில் உள்ள ஆணிகளை குத்தி விரட்டினால் குதிரைகள் மிக விரைவாக செல்லும் அதனை அடக்கும் ஆற்றல் புலவருக்கு இருக்காது அதனால் உள்ள ஆணியை நீக்கி குச்சியை கொடுத்து வழி அனுப்புகிறான் கரிகாலன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம் இப்போ நம்ம பொதுநதாற்று படையினுடைய பாடல்களை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பொதுநதாற்று படையில் பொதுநனை அழைத்தல் நான் பிஜிடிஆர்பிக்கு எப்படி எப்படி இதிலிருந்தெல்லாம் கொஷின் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த முதல் பாட்டில் பொதுநனை வந்து கூப்பிடுறாங்க அதா அ யானர் அகன்தலை பேது சாது கழி வழினால் சோது நசை உதாது வேது புலம் முன்னிய விறகு அதி பொதுனைணன் இப்படி தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும் இதில் அதா அ யானர் இந்த யானதுனா என்ன அப்படின்னு டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னா புது வருவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு பொதுநனை வந்து அழைத்தல் அடுத்தது பாலை யாழின் வருணனை பொதுநகர் ஆற்றுப்படையில் எந்த யாழின் வருணனை அமைந்துள்ளது அப்படின்னு டிஆர்பியில் கேட்க வாய்ப்புண்டு குதிஞ்சி யாழ் முல்லை யாழ் பாளை அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க பாலை ஆளினுடைய வதனணி தான் பொதுநதாற்று படையில் பேசப்படுது இதில் முக்கியமான ஒரு பாட்டு ஆதலை படைவிடை படை விடை மாறுதலை பெயர்க்கும் மதுவு இன் பாலை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் வரி வரும் இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க அணங்கு மெய் நின்ற அமைவது காட்சி ஆதலை கல்வ படை விட அதிலின் மாறுதலை பெயர்க்கும் மதுவின் பாலை அப்படின்னா என்னன்னா இந்த வடிப்பதி செய்யக்கூடிய கல்வர்கள் கூட இந்த யாழினுடைய இசையை கேட்டவுன கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை போட்டுட்டு மெய்மறந்து இருப்பாங்க அப்படின்னு யாழினுடைய இசையினுடைய மேன்மையை அழகாக முடத்தாம கன்னியார் சொல்லுவார் ஆதலை கல்வர் படை விட அதிலின் மாறுதலை பெயர்க்கும் மதுவின் பாலை இந்த இதை வந்து அடிக்கடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க அதனால் இதை நல்லா படிச்சுக்குங்க நான் உங்களுக்கு பிஜி டிஆர்பியில் எப்படி பொதுநலாற்று படையில் கேள்வி கேட்பா மட்டும் சொல்லித்தரேன் சும்மா வதனனை பற்றியெல்லாம் நான் போகலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திர படத்து செழுங்கோட்டின் புனைந்து மைத்தடங்கன் மணமகளிர் கோலம் போல் வனப்பெய்தி அப்படிங்கிற டாப்பிக்கு இந்த பாடல் வந்து வாதியும் வடித்தும் உந்தியும் உதழ்ந்தும் சீதிடை நன்மொழி நீரொழு சிதறி அப்படிங்கிற பாடல் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய காணல்வதில் இருக்கக்கூடிய பாடல் வதிக்கி வந்து ஒப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க வாதல் வடித்தல் உந்தல் உதழ்தல் சீதுடன் உதுட்டல் திருட்டல் அல்லல் ஏதுடை என இசையோது வகுத்த எட்டு வகையின் இசைக்கதனத்து பட்டகை தன் செவியின் ஓர்த்துன்னு சிலம்புல காணல் வழியில் இந்த பாடலில் வந்து அமையும் அடுத்தது முக்கியமானது பாடினியின் முடி முதல் அடிவதை உள்ள வருனை அதல் போல் கூந்தல் பிதல் போல் திதுநூதல் கொலைவில் புதுவத்து கொழுங்கடை மலைக்கன் இழவு இதழ் புதையும் இன்மலி துவர்வாய் முத்தின் பழிநீர் வெண்பல் மயிர் கருவி மான்கடை அன்ன பூங்குளை ஊசல் புதைசால் காதின் நாண சாய்ந்த நலர் கிளர் எதிர்த்தின் ஆடு அமை அமைப்பனைத்தோல் அதிமயிர் முன்கை நெடுவிதை மிசைய காந்தன் மெல்விதல் கிளிவாய் ஒப்பின் ஒளிவிடுவல் உயிர் அணங்கு என வறுத்த கனங்கனி ஆகத்து ஈர்க்கு இடைபோகா ஈர் இள வளமுலை நீர்பெயர் சுழியில் நிறைந்த கொப்புள் அந்த பாடினுடைய தொப்புள் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே நீர் போது எப்படி இருக்கும் அப்படி இப்படி எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் தண்ணி எவ்வளோ அருமையான வர்ணனை பாதுங்க முடத்தாம கம்பியுடைய வர்ணனை பாதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாடினுடைய கொப்புல் கொப்புல்னால் தொப்புல் எப்படி இருந்ததுங்கிறத அழகாக சொல்லுவார் நீர் பெயர் சூழியில் நிறைந்த கொப்புல் உண்டியென உணதாக உயவும் நடுவின் வண்டி இருப்பு அன்ன பல்கால் அல்குல் இரும்பு பிடி தடக்கையின் சிரிந்துதல் குதுங்கின் பொருந்து மயில் ஒழுகிய திருந்து அட்கு ஒப்ப வருந்து நாய் நாவின் பெருந்தகு சீரடி அதக்கு உருக்கு அன்ன சென்னிலன் ஒதுங்களின் பதற்பகை உழந்த நோயொடு சிவனி பால் பழுத்தன்ன சாரி மதல் பழுத்தன்ன மதுகு நீர் மொக்குள் நண்பகல் அந்தி நடை இடை விலங்கலின் படைமயில் உதுவின் பெருந்தகு பாடினி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதில் பார்த்திங்கன்னா காதுகி காதணிகளை அணிந்த காதுகள் கத்தரிக்கோளின் பிடிப்பு பகுதியைப் போல இருந்தது இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து மென்மையான அழகான அடிகள் ஓடி இழைத்த நாயின் நாக்கு போன்று இருந்தன இந்த இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு பெடைமையில் உதுவின் பெருந்தகு பாண்டினி பெண்மயில் போன்ற உதுவினை உடையவளாக இருந்தால் பாடினின்னு அந்த பாடியினுடைய அடிமுதல் முடிமுதல் அடிவதை உள்ள அர்த்தம் இது அடுத்ததாக காடுதை தெய்வத்திற்கு கடன் கழித்தல் பொதுநலாற்று படையில் பாடினுடைய வர்ணனையை முடித்த பின்னாடி காடுதை தெய்வம்னா கொற்றவை பாடினி பாணிக்கு ஏற்ப நாள்ததும் கழிது வழங்கு அதற்கானத்து அல்கி இலையில் மதாத்த எவ்வம் தாங்கி வளை வளர்ந்தன்ன மென்னிழல் மதிங்கின் காடுதை கடன் கழுப்பிய பின்றை அப்படின்னு வெறும் அடுத்தது பதிசு பெற்றோன் பரிசு பெத செல்வோனை அழைத்தல் அடுத்தது பசித்தின்பம் நுங்கி எழுக அப்படின்னு பாட்டு அடுத்தது பரிசு பெற்றோன் பாடிய முறை அடுத்தது அரசனுடைய விருந்தோம்பல் சிறப்பு அதில் தான் அழகாக சொல்லுவார் வேலோன் வாயில் வேட்பக்கூதி கண்ணில் காண நண்ணுவழி இறு பதுகு அண்ணா அதுகா நோக்கமோடு உதுகுபவை போல் என்பு கொளிர் குளிர்கொழியி ஈரும்பேடும் இருந்து இதைகூடி அப்படின்னு காலையிலுடைய அரசவை செல்லல் அரசன் உணவு கொடுத்த முறை இதெல்லாம் சொல்லுவான் உண்ணுதல் நு விதையர் பாணி தூங்க மகிழ்ப தம் பல்நாள் கழுப்பி அப்படின்னு வெதும் பரிசு தந்து அனுப்பல் வளனுடைய சிறப்புகள் வென்னிப்போர் வெற்றி கதிகாலன் கொடை சிறப்பு இதெல்லாம் வந்துடும் தான் வந்து கரிகாலன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏழடி கூடவே சென்று அனுப்புவான் அந்த செய்தியும் இந்த பாட்டில் வருது ஏற்கனவே அந்த பாட்டை பற்றி சொன்னேன் பால் புதை புதவி நால்குடன் பூட்டி காலின் ஏல் அடிப்பின் சென்று கோளின் கலைந்து ஏது என்று ஏற்றி வீது புது பேதியால் முதைகளில் கழிப்பி அப்படின்னு வரும் அந்த பாட்டு அடுத்தது குடைச்சிதப்பை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது சோழ நாட்டினுடைய வளமும் அளமும் சொல்கிறாங்க முடக்காஞ்சியினுடைய செம்மருவின் சொல்கிறாங்க நாதைகள் பற்றி சொல்லுவாங்க கோட்டங்கின் குலைவாளை பற்றி சொல்லுவாங்க பண்டமாற்று பற்றி அழகாக பேசப்படக்கூடிய நூல்தான் சங்க இலக்கிய நூல் தேன் நெய்யொடு கிழங்கு மதியார் மீன் நெய்யொடு நதுவு மதகா தீங்கதும் போடு அவள் வகுத்தோர் மான் குதையொடு மது மதுகமும் அப்படின்னு ஒரு பாட்டு இதில் சோழனுடைய நல்லாட்சியை பற்றி சொல்லுவாங்க காவிரியினுடைய வெள்ள சிறப்பு நுதைத்தலை குதைப்புன்னல் வதைப்பு அகம் புகுதொரும் புனலாடு மகளிர் கதுமென குடைய அதே மாதிரி காவிரி நாட்டினுடைய வளத்தை சொல்லும்போது சாலி நெல்லின் சிறைகுள் வேலி ஆயிரம் விளையுட்டு ஆக காவிரி புதக்கும் நாடு கிழ ஓனே அப்படின்னு அருமையான பாட்டு அதே மாதிரி வெண்பா வந்து மூணு இருக்குது அதில் கரிகாலன் காவிதி சூழ்நாடு அப்படின்னு முதல் வெண்பா சொல்லும் இது வரைக்கும் நாம் பொதுநதாற்று படையை பற்றி பார்த்தோம் பொதுநதாற்று படையினாவே எக்ஸ்க்ளூசிவ் கதிகால் சோழனுடைய பற்றி அவனுடைய பெருமையை பற்றி பாடக்கூடிய நூல்தான் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ஆற்றுப்படை நூல்களாக பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க பிஜிடிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் அப்படிங்குடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் விருப்பப்பட்டவங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் அந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள் பாருங்கள் சண்டே அன்னைக்கு நான் வந்து ஒரு டெமோ கிளாஸ் ஆன்லைனில் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிற டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் விருப்பப்பட்டவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவை வந்து உறுதிப்படுத்திக்கங்க சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் அன்றைக்கி ஒரு நாள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வள்ளுவர் வாசக வட்டத்தினுடைய நிர்வாக குழு உங்களுக்கு சொல்லும் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்